நீ ஒருவேளை தொட்டு செய்யாத மாமனார் மாமியார் இருக்கிறாங்க பாரு, அவங்க செய்யட்டுமா? உனக்கு என்னமா கர அண்ணி, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வாழ முடிய வாழ்கின்ற போதே நான் எப்படி அண்ணி தனியாக நான் துன்பப்பட முடியும்? வேற என்ன பண்ண போற அண்ணி? எனக்கு பணியாட்களாக எத்தனை பேர் வேண்டும் தெரியுமா? எத்தனை பேர் அண்ணி? எல்லா வேலைகளையும் முடித்துட்டு மாமனார் மாமியார் அத்தனை பெரியவர்கள் எல்லாம் அவருடைய வேலையெல்லாம் முடித்து கணவனுக்கு பாத பூஜை எல்லாம் முடித்து அதற்கு பிறகு நாங்கள் உறங்குகின்ற போது வெற்றிலை பாக்கு நாங்கள் சுவைக்கின்ற போது எனக்கு வெற்றிலை சுருள் மாடி தங்க மாலை முத்து மாலை பவள மாலை மாணிக்க மாலை
சித்திக்கு நேர் வழி சுட்டு கைகளுக்கு தங்க வளையல் முத்து வளையல் பவள வளையல் மாணிக்க வளையல் கால்களுக்கு தங்க கொழுசும் கெட்டி கொழுசும் என் கால் கொழுசும் அத்தறிய வேண்டும் அண்ணா இத்தனை சீதனத்தை கொடுத்திருக்கிறாரு எங்க அண்ணன் நாட்டுக்கு நல்ல தம்பியாக நல்ல தங்க அளக்கு நல்லதர் அண்ணனாக இல்லை என்ற வார்த்தையே இல்லாமல் எனக்கு எத்தனை வண்டி சீதனம் ஏழு வண்டி சீதனத்தை கொடுத்திருக்கின்றார் அந்த ஏழு வண்டி சீதனம் அது எப்படி மாறணும் இந்த ஏழு வண்டி சீதனத்தை தாங்கி செல்லுகின்ற வாகனம் கூட ஏழு வண்டி சீதனத்தையும் தாங்கி செல்லுகின்ற மாமியார் வீட்டிற்கு எடுத்து வருகின்ற வாகனம் கூட எனக்கு தங்கத்தால் இழக்கப்பட்ட வாகனமாக இருக்க வேண்டும்.